Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம், நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாத தினம் தினம் இருக்கக்கூடிய சிறப்புகள், ஆன்மீக தகவல், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும், சார் நீங்கள் வெங்கடாஜலபதி சுவாமியில் பாதத்தில் பார்த்துட்டோம்னா வெத்தலையும் அதேமாதிரி சுவாமிக்கு மஞ்சளும் வைக்க சொன்னேன். நாங்கள் தினம் தினம் வச்சுட்டு வரோம், எங்களுக்கு நல்ல பலன்கள் தெரிகிறது. அதே மாதிரி சுவாமியினுடைய பாதத்தில் காசுனால் அர்ச்சனை பண்ண சொன்னேன், அதுவும் எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது. முந்தையதான் வழிமுறைகள் தெரியாமல் இருந்தோம், இப்போ நல்ல வழிமுறைகள் தெரிஞ்சு அதன் மூலமாக ஒவ்வொரு பூஜைகளும் நாம் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு அம்மா சொல்கிறா, காத்தால் எழுந்திரிச்சா எங்கள் ஆத்துக்கார் இப்போ வந்து விரட்டையில் ஹோம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டுருக்கு. சுவாமியை பிரார்த்தனை பண்ணி என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ, வேண்டுவதை அறிவோய் நீ, வேண்டத்தக்கதை களைவோய் நீங்கிற மாதிரி என்னென்ன வேண்டுறோமோ அத்தனை வேண்டுதலையும் பகவானுக்கு தெரிவித்து சங்கல்பித்து கொண்டு ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைய பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 22/3/2018 ஹேவிளம்பியூரிடம் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, மாலை 6:24 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி பஞ்சமி, மதியம் 2:18 வரை, பின்பு ஷஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி, விசாகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு நாட்களுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, மேஷராசிக்கு 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். யாரேனும் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது, யாரேனும் ஏதாவது விஷயம் சொல்லும் போதும் அதை அப்படியே நம்பிடுவோம் சில நேரத்தில். அப்படி நம்பாமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இது சரியா தவறான ஒரு நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு யாருக்காவது கொடுக்கும் பொழுது நம்பி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சு பண விஷயங்கள்ல எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதும் ஒரு நிமிஷத்துக்கு யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். மேலும் தினம் தினம் தெய்வ பக்தியுடன் ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிச்சு செய்யும் பொழுதும் அதில் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருந்தங்காட்டி பிரயாணங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பணவரவு ரொம்ப நாள் கொடுக்காத அந்த மனுஷா கூட கூப்பிட்டு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம யாருக்காவது உதவி செய்யும்போது தெரியாது செஞ்சுடுவோம். இப்போ உதவி கேட்டாலேன்னு செஞ்சுடுவோம், பின்னாடி திருப்பி அவகிட்ட அந்த பொருளை திருப்பி வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய பல விஷயங்களுக்காக பல நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. நம்மளுக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு பல நேரங்களில் யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கங்காட்டி ஒரு சில விஷயங்களில் சில நேரங்களில் குழப்பங்கள், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் தோன்றின்னு இருக்கும். இருப்பினும் சரியான முடிவு எது தோன்றதோ அதை எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தையார் அவளுக்கு உடல் உபாதைகள் இருக்கும்பொழுது கூட இருந்து கவனிச்சுக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் விற்கணும், இதை வித்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ரொம்ப விசேஷமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. நினைச்ச காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் ரொம்ப அழகாக செவ்வனே செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. மேலும் இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலையிலேயே அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, பாட்டு சம்பந்தமாக இது போன்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு. துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு பல நேரங்களில் பார்த்துட்டோம்னா இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு சில நேரங்களில் நடக்கிறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வேலை மாற்றணும்னு நினைக்கிறவா, வீடு மாற்றணும்னு நினைக்கிறவா, பொருட்கள் மாற்றணும்னு நினைக்கிறவா, ஏதேனும் இடமாற்றணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள் கச்சிதமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான சூழ்நிலைகள் அமைத்து கொடுக்கும். மேலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காண முடியும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்துருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக சொந்த பந்தங்களுக்கோ, குழந்தைகளுக்கோ, பெற்ற தாய் தந்தையாருக்கோ, சகோதர சகோதரிகளுக்கோ ஏதேனும் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்களில் எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு. துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதமும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கங்காட்டி நினைச்ச காரியத்தை அற்புதமா நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாதிபதியா இருந்தங்காட்டி பிரயாணங்களும் மாற்றங்களுக்கும் உரிய மாதமாக இருந்துருக்கும். விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரங்களில் நம்ம விடாப்படியாக 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சிருது. வெளிநாட்டிலையோ உள்நாட்டிலையோ நம்ம வேலை செஞ்சுட்டு ஒரு மாத காலம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவா பேசி அதில் சில கோபங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கோபத்தை குறைத்து நன்மையை பெருகக்கூடிய அற்புதமான நாளாக அமைத்து கொடுக்க இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர். ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசியில பிறந்திருக்கிற உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் இருக்கு. அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கங்காட்டி பணம் யாருக்காவது கொடுத்து திருப்பி வரலன்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, பணம் வந்ததுனாலும் செலவாயின்னு இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த சமயம் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். வழக்குகளில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் பரீட்சையில விடாத தோல்விகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. IAS, IPS சம்பந்தமான எக்ஸாம் எழுதினவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து ஏதேனும் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் அதுலேயும் கச்சிதமாக முடியறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இடம் விட்டு இடம் மாற்றம், பிரயாணங்கள், சிறு பிரயாணம், சில அலைச்சல்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் எதை பேசுறதுன்னு தெரியாதனமா மற்றவாளை பற்றி பேசும்போது திருப்பி அது அவாகிட்டே போய் உங்களுக்கு மனஸ்தாபங்களாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால பிறரை பற்றி பேசும்பொழுது 1க்கு 2 முறை யோசித்து பேசிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை திருப்பார். விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாகப்பட்டவர் உங்கள் ராசியிலேயே 2ஆம் இடத்துல புதன், சுக்கரன், சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும், மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கங்காட்டி எந்த காரியத்தை எடுத்தாலும் தைரியமா பேசி தைரியமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தப்புனா தப்பு, சரினா சரி, இது தவறுனா தவறு, இந்த மாதிரி திட்டவட்டமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பேசி பல நேரங்கள்ல சிலர் எதிர்ப்போம், பல நேரங்கள்ல ஆகா இவ எதா இருந்தாலும் கரெக்டா பேசுவாருன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நேரத்தை கடைபிடிப்பீங்க, இதுதான் இப்படிதான்னு கரெக்டா செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருந்துருக்கு. தொழில் முறையில அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான பலவிதமான முயற்சிகளும் விடாமுயற்சிகளும் எடுக்கிறதுக்குண்டான நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதமும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு விருச்சிக ராசியில இன்னைக்கு உங்க ராசியில தான் சந்திர பகவான் பிரயாணம் பண்றார். அதே சந்திரன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா எத்தனாம் இடத்துக்கு உண்டான சந்திரன்? இந்த சந்திரன் 9ஆம் இடத்துக்கு உண்டான சந்திரன். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம்னு பேரு. மனசுல ரொம்ப நாள் நினைச்சுட்டு இருக்க காரியங்கள்லாம் வெற்றி அடைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துக்கு உண்டான சுக்கிர பகவான் ராசியிலேயே இருந்துட்டு இருக்கார். அதுவும் நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா யோசிக்கக்கூடிய செயல்பாடுகள் சில நேரங்களில் தவறா முடியறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் 4 பேர்ட்ட கேட்டு பல காரியங்கள் பண்ணும்போது அதுல தடசங்கள் இல்லாம வெற்றி பெறறதுக்கு இறைவன் அனுகிரகம் பூர்ணமா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதத்துல திருமண காரியங்கள் பத்தி எல்லாம் பேசுறது, நல்ல நல்ல காரியங்கள் பத்தி சிந்திக்கிறது, நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து காதுல கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசிக்குண்டான அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்துருக்க, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கங்காட்டி வெளிநாடு பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் என்னவென்றிருக்கவாருக்கு நினைச்ச காரியம் கச்சிதமா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு தினத்துல யாரேனும் பார்ட்னர் வரா, இவா பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம், சில நேரங்களில் யோசிக்கும் போது 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. இது இவா கூட சேர்ந்தா சரியா வருமா, இவா ராசி நமக்கு ஒத்து வருமா, இவாளை நம்பி இதை பண்ணலாமா வேண்டாமான்னு பல முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப நாளா நல்ல நல்ல காரியங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. மேலும் பிரயாணங்கள் எதிர்பார்க்கிறவா பிரயாணங்கள் மூலமான வெற்றிகள் நினைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறது, அவா உங்க இடத்துக்கு வர்றது, சில வீண் செலவுகள் பண்றதுக்குண்டான நேரமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட மகர ராசியான உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. இன்னைக்கு சில நேரங்கள்ல பார்த்துட்டு முதலீடு போடுவோம். இந்த முதலீடு போடும்பொழுது பார்த்துட்டு சில நேரங்கள்ல முதல் விரயங்கள் பின்பகுதி நல்ல லாபங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் அதே மாதிரிதான், முதல்ல சில விரயங்கள் இருக்கும், பின்பகுதி நல்ல வியாபாரங்கள்ல அனுகூல்யமா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறக்கிறது யதார்த்தம். இந்த மறதிங்கிறது 2 மறதி இருக்கு. சில மறதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலைகளை சில நேரம் மறக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல பார்த்துட்டோம்னா மறதி சில பொருட்கள்ல மேல வரும்போது அது ரொம்ப கஷ்டம். இன்றைய மாதத்துல பேங்க் சம்பந்தமான உத்தியோகம், ஃபினான்ஸ் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, கலைத்துறை சார்ந்து இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கிளாத், அதே மாதிரி கார்மெண்ட் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். மகர ராசியான உங்களுக்கு சில நேரங்கள்ல யதார்த்த பயங்கள் இருக்கும். அந்த பயத்தை போக்கி நன்மையை பெருக்கிறதுக்கு பைரவர் வழிபாடு துணை நிற்கும். அற்புதம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர். வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தானமான பாக்கியஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கங்காட்டி என்னென்ன விஷயங்கள் மனசுல நினைக்கிறோமோ அது நல்லபடியா நடக்கும். சில குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளியூர்களுக்கு போகிறது, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருது, தூரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது, இந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். அதே மாதிரி பண வரவு குழந்தைகளுக்காக, பெற்றோருக்காக, மனைவிக்காக, நண்பருக்காக சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகளும் பல பேருக்கு செய்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். அரசியல் ரீதியாக நல்ல பேர், புகழ், அந்தஸ்தும் பலவிதமான விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தும் துர்க்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு மீனராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபகரமான விஷயத்தை நோக்கி செல்லும். பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட், இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்து இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உபன்யாசம், கோயில் அர்ச்சகரா, வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கும் நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம போடக்கூடிய முதலீடு சில நேரங்களில் விரயங்களும் அல்லது பற்றாக்குறையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முதலீடுக்காக பல பேர்கிட்ட பேசுறது, அதன் மூலமாக நண்பர்களை சேர்த்துக்கிறது, தொழில் முறைகளில் பங்குதாரர்களை சேர்த்துண்டு தொழில் பண்ணி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத சில ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களை நகைச்சுவையாக கழித்து குடும்பத்தோடு இருந்து அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான யோகமான நாள். இடமாற்றம், வீடு மாற்றம், இது போன்ற மாற்றங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பூர்ணமான பலாபலன்களை தெரிஞ்சுட்டோம், நிறம் தெரிஞ்சுட்டோம், இன்னைக்கு விசேஷமான எண் தெரிஞ்சுட்டோம், தெய்வ வழிபாடை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல். பொதுவாக பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு தேவைன்னு சொல்லுவா. உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் ரீதியாக நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் தேவை, குடும்பம் நடத்துறதுக்குண்டான தைரியம் தேவை, சமுதாயத்தை சமாளிக்கிறதுக்குண்டான தைரியம் தேவை. எல்லா விஷயங்களுமே அப்படித்தாங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருந்துருது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா விஷயத்துலையும் சந்தோஷப்படுவோம். நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் உதவிகள் இருந்தாலே போதும், நம்மளுக்கு பக்க பழகமாக இருந்தாலே போதும், நம்ம அந்த காரியத்தில் மடமடன்னு போயின்னு இருப்போம். சில நேரங்களில் தொழில் செய்கிறதுக்கு தடங்கள் இருந்துருக்கும், படிக்கிறதுக்கு தடங்கள் இருந்துருக்கும், அதே மாதிரி பிரயாணம் பண்ணுறதுக்கு தடங்கள் இருந்துருக்கும். தைரியத்தில்லாமல் சில வேலைகளில் பய உணர்வோட இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்து போக, இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து தெளிவு பெறறதுக்கு என்ன வழிபாடு பண்ணோம், அதுக்குண்டான சிறப்பான பரிகார முறை என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல். பயங்கள் போக, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வர்றதுக்காக என்ன பண்ணுறது ரொம்ப நல்லது? நம்ம தாமரை வந்து கேள்விப்பட்டிருப்போம். தாமரையில் மாலை, இந்த தாமரையில் பார்த்துட்டேன்னா மாலை கட்டுறதுக்கு முன்னாடி தாமரை ஒரு எலுமிச்சம்பழம், எப்படி இருந்தாலும் தாமரை வந்து நம்ம வந்து கோர்ப்போம், அது கூட எலுமிச்சம்பழம். இதை கோர்த்து பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். ராஜக்கனின்னு சொல்லுவா. இந்த ராஜக்கனி எதுக்கெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பயங்கள் போறதுக்கு, ஆயுள் பயன் நீங்கிறதுக்கு, அதே மாதிரி வியாபாரம் அனுகூல்யமா ஆகிறதுக்கு, அதே போன்று பார்த்தோம்னா உடல் உபாதைகள் தீர்றதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் மாலையா போறது ரொம்ப விசேஷம். தாமரை மாலை சாத்துறது அதுலயும் உன்னதம் என்னன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி செல்வங்கள் சேர்கிறதுக்கு ரொம்ப நல்லதானதாக இருக்கும். ஆக நமக்கு செல்வமும் சேரும், பயமும் போகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பைரவர் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். பைரவர் அப்படின்னு சொல்லும் போதே சொர்ண பைரவர் இருக்கார், கால பைரவர் இருக்கார். எந்த பைரவருக்கு நான் சாத்துறது ரொம்ப விசேஷம்? பைரவர் அப்படின்னு போட்டாலே ரொம்ப விசேஷம்தான். ஆக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு முடியாதவா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 அஷ்டமி அன்னைக்கு நம்ம போய் பைரவருக்கு தாமரை பிளஸ் எலுமிச்சம்பழம் ரெண்டையும் சேர்த்து கோர்த்து மாலையா சாத்துறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். இதுலையும் பார்த்துட்டோம்னா கோர்க்கும் பொழுது ஓம் பைரவாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் பைரவாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, இப்படி சதா காலம் ஜபிச்சுண்டு கோர்க்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டுலாம் 54 எலுமிச்சம்பழம், 54 தாமரை, 54 எலுமிச்சம்பழம், 54 தாமரை. இதை கோர்த்து மாலையா சாத்துறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். சாயந்தர வேலையில தான் பைரவருக்கு இந்த வழிபாட்டு முறைகளை நீங்க பண்ணணும். இந்த வழிபாட்டு முறைகளை எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வாரமா பண்றதா இருந்தா 8 வாரமும், அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியா பண்றதா இருந்தாலும் 8 மாத காலம், அதாவது 8 தேய்பிரை அஷ்டமி காலங்கள்ல இதை பண்ணுறது நல்ல மாற்றங்களை தரும். சாதாரணமா இந்த வழிபாடு பண்ணும்போது எத்தனை நாட்களுக்குள்ள நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உன்னதமான பக்தி இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நினைச்சாலே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஓரளவுக்கு எனக்கு நல்ல முன்னேற்றம் தரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 3 தடவை, இந்த 3 தடவை பைரவருக்கு சாத்தம் பொழுதே உங்களுக்கு பலவிதமான வித்தியாசங்கள் தெரியும். அதுலேயும் கடைசியில 7, 8ஆவது வாரமெல்லாம் நிறைய நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் இருக்கும். இந்த மந்திரங்கிறது பார்த்துட்டேன்னா மனநக திரையக அப்படின்னு சொல்லுவா. மனசுல அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண 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 நல்ல சக்தி உங்களுக்குள்ள தோன்றது. அது மட்டும் இல்லாத பைரவருடைய பூர்ணமான அனுகிரகமும் வரும். இன்னைக்கு பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளை இந்த ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு தினமும் ஆன்மீக தகவலில் எளிமையான பரிகாரங்களும் அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போன்று இந்த மாதம் முழுக்க மட்டுமல்லாத இந்த நிகழ்ச்சி முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டை பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பேர் அற்புத தினமாக அமைய பிரார்த்தனை செய்து, வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கே அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.